Hi friends, welcome to Lively Pulse. இன்னைக்கு நான் கஸ்டர்ட் பாதாம் பிரெட் இது எப்படி செய்யணும்னு காட்ட போகிறேன். இதுக்கு தேவையானது வெனிலா கஸ்டர்ட் பவுடர், கொஞ்சம் பாதாம், சர்க்கரை, ஒரு கப்பு பால். பிரெட் ஸ்வீட் பிரெட் எடுத்துக்கோங்க. முதல்ல ஒரு சின்ன கப்பில் 2 டீஸ்பூன்ஸ் கஸ்டர்ட் பவுடர் போட்டு அதில் கொஞ்சம் பால் போட்டு அது நல்லா பேஸ்ட் மாதிரி கலந்து வச்சுக்கணும். நீங்கள் வேணும்னா கஸ்டர்ட் பவுடர் வேறு ஃப்ளேவர் கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக அது கலந்து வச்சுக்கோங்க. ஸ்டவ்வில் பால் வச்சு அது சூடானதுக்கப்புறம் ஒரு பெரிய டேபிள் ஸ்பூனில் 2 ஸ்பூன் சர்க்கரை போட்டு, ஒரு கப்பு பாலுக்கு 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை. வேணும்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க, பட் ஸ்வீட் ரொம்ப ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்காது. இதில் இப்போ இந்த கலந்து வச்சிருக்கிற கஸ்டர்ட் பேஸ்ட் இது வந்து அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் திக்காக ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி கலந்து வைக்கணும். பாருங்க, இந்த மாதிரி கொஞ்சம் திக் ஆனதுக்கு அப்புறம் நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த கஸ்டர்ட் கொஞ்சம் ஆறினதுக்கு அப்புறம் பிரெட் ஸ்லைஸ் எடுத்து, இல்ல சூடா இருந்தா கூட போடலாம், பட் ஆறினதுக்கு அப்புறம் நம்ம ஸ்ப்ரெட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லா அது மேல ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. இது வேணும்னா நீங்கள் தவால கூட பண்ணலாம். இந்த பாருங்க, இது வந்து கீழே ஃபாயில் பேப்பர் பேட்டி போட்டு நான் பேக்கிங் ட்ரேல வச்சுருக்கேன். இந்த பக்கமும் ஃபுல்லாக இந்த மாதிரி கஸ்டர்ட் போட்டுடுங்க. தவால பண்ணும்போது நீங்கள் வச்சு சுற்றி நெய் போட்டு மேலே மூடி வச்சு ஒரு 3-4 மினிட்ஸ் அது நல்ல ரோஸ்ட் ஆகிறதுக்கு விட்டுடுங்க. இந்த பாருங்க, இந்த மாதிரி ஈவனாக போட்டதுக்கப்புறம் இதில் பாதாம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதெல்லாம் மேலேருந்து இப்படியே போட்டுடணும். இதில் நான் எக்ஸ்ட்ராவாக டூட்டி ஃப்ரூட்டி போடுறேன், இது கம்பல்சரி கிடையாது, அதுக்கு தான் இன்க்ரீடியன்ஸில் நான் காட்டலை. வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். கலர்ஃபுல்லாக இருக்கும்னு நான் போடுறேன், இது கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விடுங்க, இல்லைன்னா மேலே வந்துடும். இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போது மைக்ரோவேவில் ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன் நான் 3-4 மினிட்ஸ். அதில் இந்த ட்ரே வச்சுட்டு கன்வெக்ஷன் மோடில் ஒரு 6 மினிட்ஸ் வச்சுடுங்க. பாருங்கள், 6 மினிட்ஸ் ஆயிடுச்சு. எடுத்தீங்கன்னா இப்போ இது கேக் மாதிரியே இருக்கும், பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் சாப்பிடுவாங்க. இப்போ இதை எடுத்து கூல் ஆனதுக்கப்புறம் நீங்கள் சர்வ் பண்ணலாம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுக்க மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ.